அனைவருக்கும் குருவருளும் திருவருளும் என்றும் நிலைத்திருந்து வளமாயும் நலமாயும் மகிழ்வாயும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். வணக்கம். இந்த பதிவு நம் ஸ்கந்தாலயா ஆசிரமத்தை பற்றி தான் ஒரு சிறு தொகுப்பாக உங்களுக்கு ஒரு நற்செய்தியாக சொல்ல பிரியப்படுகின்றேன். அது என்னென்னா, நம் ஸ்கந்தாலயா ஆசிரமத்தில் குடமுழுக்கு அற்புதமாக நடந்தது அனைவருக்கும் தெரியும். நம் ஆசிரமத்தில் பாம்பன் சுவாமிகளுக்கு ஒரு சன்னிதானமும், அன்னை வாராகிக்கு ஒரு சன்னிதானமும், ஷடாட்சர சண்முகநாதருக்கும் ஒரு சன்னிதானமும் அற்புதமாக வீற்றிருப்பது என்பது அனைவரும் அறிந்ததே. இதில் என்ன விஷயம்னா, காலை எப்போ ஆலயம் திறந்திருக்கும், எப்பொழுது அதை மூடி நிறைவு செய்யப்படும் அனுதினமும் என்பதை பற்றி தான் உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று நான் இந்த சிறிய தொகுப்பை பதிவாக உங்களுக்கு கொடுக்கிறேன். அனுதினமும் நம் ஸ்கந்தாலய ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு காலை 7 மணி முதல் தொடங்கி பகல் 1 மணி வரையிலும் அற்புத தரிசனமும் வழிபாடுகளும் நீங்கள் செய்யலாம். அதனைத் தொடர்ந்து மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் அந்த அற்புதமான தரிசனத்தை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வணங்கி பலனும் பயனும் பெறலாம் என்ற ஒரு நற்செய்தியினை சொல்லி, ஒரேயொரு வேண்டுகோளாக லுங்கி, அதாவது கைலி என்ற லுங்கியை மட்டும் கட்டி கொண்டு வர வேண்டாம் என்பதை பணிவான ஒரு வேண்டுதலாக உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். காரணம் அதற்கு பலவாக இருக்கிறது. ஆக இந்த நேரத்துக்கு உட்பட்டு எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம், என்ன வழிபாடு வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதை கூறி எப்போ வந்தாலும் அனுமதி உங்களுக்கு உண்டு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, அனுமதி முழுக்க இலவசம் என்று கூறி அந்த நேரத்தை கடைபிடித்து வழிபட்டு வணங்கி வளமும் நலமும் காண வேண்டும் என்று அழைத்து மகிழ்கின்றேன். வணக்கம்.